ஆடியில் அம்மனுக்கு கலச பூஜை ஆடி மாதம் அம்மனுக்கு உள்ள சிறப்புமிக்க மாதம் இந்த மாதத்தில் அம்மனை பூஜை செய்தால் நாம் கேட்கும் வரம் யாவும் தேவி தருவதாக ஐதீகம் ஆடியில் கலச பூஜை சிறப்புமிக்கது கலசத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்து கலசத்தில் தேங்காய் வைத்து மாயிலை வைத்து அலங்காரம் செய்து கலசத்தின் உள்ளே பன்னீர் சேர்த்து மஞ்சள் குங்குமம் சேர்த்து கொண்டு கலசத்துக்கு பூஜை செய்யுங்கள் இதை ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையன்று இந்த மாதத்தில் பூஜை செய்ய வேண்டும் நெய்வேத்தியமாக ஏதாவது இனிப்பு செய்து கொள்ளுங்கள் தேவிக்கு இனிப்பு சர்க்கரை பொங்கல் பிடித்தமான ஒன்று முடிந்தால் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்த சுலோகம் சொல்லி இந்த கலச பூஜையை தவறாமல் எல்லோரும் செய்யுங்கள் ஆடி மாதத்தில் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்பது ரொம்ப சிறப்பானது இந்த மாதம் நாம் சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கும் தாம்பூலம் அம்மனுக்கு கொடுப்பதாக ஐதீகம் இந்த தாம்பூலத்தை ஏதாவது அம்மன் கோயிலில் கோயிலுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு கொடுப்பது சிறப்பு தாம்பூலத்தட்டில் வெற்றிலை பாக்கு தேங்காய் பழத்துடன் ஒரு சிவப்பு கலர் ப்ளவுஸ் பீஸ் வைத்து கொடுங்கள் அதனுடன் சிவப்பு கலர் வளையல் சிவப்பு கலர் குங்குமம் சிவப்பு கலர் பூக்கள் மஞ்சளும் மறக்காமல் வைத்து கொள்ளுங்கள் இந்த தாம்பூலத்தை எத்தனை பேருக்கு உங்களால் கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு கொடுக்கலாம் கொடுப்பது எந்த தேவி கோயிலாகவும் இருக்கலாம் நம் குலதெய்வ கோயிலாகவும் இருக்கலாம் உங்களால் எந்த கோயிலுக்கு கொடுக்க முடியுமோ அங்கு கொடுங்கள் நீங்கள் கொடுக்கும் இந்த தாம்பூலத்தை தேவிக்கு கொடுப்பதாக நினைத்து கொடுங்கள் ஆடி மாதத்தில் அன்னதானம் செய்தால் நீண்ட ஆயில் கிடைக்கும் என்பது நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தது நாம் அந்த அன்னதானத்தை நம்மால் முடிந்த அளவு செய்தால் நம் குடும்பத்தில் எல்லோருக்கும் நீண்ட ஆயில் கிடைக்கும் கோயிலில் உள்ள கண்ணுடன் உள்ள பசுவுக்கு பழம் கொடுங்கள் விஷ்ணு கோயிலில் கிணற்றில் மீன் இருந்தால் மீனுக்கு அரிசி பொறி வாங்கி போடுங்கள் பறவைகளுக்கு உணவு கொடுங்கள் தாகமாக இருப்பவர்களுக்கு தண்ணீர் அல்லது மோர் உங்களால் முடிந்த அளவு தானமாக கொடுங்கள் வாயில்லா ஜீவன்களுக்கு பசியோடும் தாகமாகவும் இருப்பார்கள் அவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு சாப்பாடு கொடுங்கள் முடிந்த அளவு தண்ணீரும் கொடுங்கள் தானம் கொடுக்கக்கூடிய பாக்கியம் மனிதர்களான நமக்கு மட்டும் கிடைத்த பாக்கியம் வாயில்லா ஜீவன்களுக்கு நம்மால் முடிந்த அளவு அன்னதானம் செய்வோம் ஆடி மதம் என்பது தெய்வ காரியங்களுக்கு பூஜை மட்டும் செய்யக்கூடியது அதுவும் குலதெய்வத்துக்கு பூஜை செய்யக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதத்தில் அம்மன் கோயில்களில் விளக்கு ஏற்றினால் எல்லா செல்வங்களையும் பெற முடியும் முடிந்த அளவு கோயில்களில் மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றுங்கள் நம் குலதெய்வத்துக்கும் விளக்கு ஏற்றுங்கள் விளக்கு அகல் விளக்கு புதியதாக எடுத்துக்கொண்டு விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு நெய் விட்டு சிவப்பு கலர் திரி போட்டு அம்மனுக்கு விளக்கு ஏற்றுங்கள் விளக்கு ஏற்றும் நாளில் அம்மனுக்கு சிவப்பு கலர் மலர்கள் வாங்கி கொடுங்கள் கோயிலில் எரியும் நம் தீப ஒளி போல் நம் வாழ்க்கையும் செல்வங்களோடு பிரகாசிக்கட்டும் முடிந்த அளவு கோயிலில் தீபம் ஏற்றுங்கள் தங்க நகைகளும் செல்வங்களும் பெருக ஆடி மாத வெள்ளிக்கிழமை பூஜை எப்படி செய்ய வேண்டும் என பார்க்கலாம் மகாலட்சுமி தாயார் விக்ரம் ஒன்று பித்தளை தட்டில் வைத்து தேவிக்கு மஞ்சள் குங்குமத்தால் அலங்கரித்து கொள்ள வேண்டும் அந்த தட்டில் முழுவதும் நாணயங்களை பரப்பி நிறைத்து கொள்ளுங்கள் அந்த நாணயத்தின் மீது ஏதாவது ஒரு சிறிய அளவிலான தங்கம் இதையும் வைத்து தேவிக்கு பூஜை செய்ய வேண்டும் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி போற்றி என்று நூற்றி ஒம்பது தடவை சொல்லி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து தேவியுடன் நாணயத்தையும் தங்கத்தையும் பூஜை செய்ய வேண்டும் இதை ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை இந்த ஆடி மாதத்தில் செய்யுங்கள் இந்த பூஜை வளமான குறையாத செல்வத்தை கொடுக்கும் இந்த ஆடி மாதத்தில் சுபகாரியம் நடத்தலாமா என நிறைய பேர் கேட்கிறார்கள் அதை பற்றி பார்க்கலாம் சுபகாரியங்கள் பல நிறைய இருக்கிறது நீங்கள் எதையெல்லாம் சுபகாரியங்கள் என நினைக்கிறீர்களோ அவை யாவற்றையும் இந்த ஆடி மாதத்தில் செய்யாமல் இருப்பது நல்லது காது குத்துவது கல்யாண பத்திரிக்கை அடிப்பது வரை நிறைய சுபகாரியங்கள் இருக்கிறது புதியதாக வியாபாரம் தொடங்குவது புதியதாக வாகனம் வாங்குவது போன்ற காரியங்களும் சுபகாரியங்கள் தான் இவற்றையெல்லாம் இந்த ஆடி மாதத்தில் செய்யாமல் இருப்பது நல்லது நீங்கள் செய்ய வேண்டிய சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்க வேண்டும் என இந்த ஆடி மாதத்தில் தேவியை நினைத்து பூஜை செய்யுங்கள் இந்த ஆடி மாதம் முடிந்ததும் உங்களின் ஒவ்வொரு சுபகாரியங்களையும் தேவி அமோகமாக நடத்தி வைப்பாள் ஆடி மாதத்தில் வாங்கக்கூடியது என்னவென்று பார்ப்போம் தேவிக்கு சம்பந்தமான பொருட்கள் எல்லாம் இந்த மாதத்தில் தாராளமாக வாங்கலாம் மஞ்சள் குங்குமம் கண்ணாடி வளையல்கள் போன்றவற்றையும் வெள்ளி தங்க நகைகள் துணிமணிகள் போன்றவற்றையும் வாங்கலாம் வீட்டில் தெய்வீக செடிகளை வளர்க்க வாங்க வேண்டும் அருகம்புல் துளசி வெற்றிலை கொடி பாரிஜாதா பூக்கள் செடி செண்பகப்பூ பிரம்ம மல்லிகைப்பூ போன்ற செடிகளையும் இந்த மாதத்தில் வாங்கி வந்தால் சிறப்பு தேவிக்கு அலங்காரம் செய்யவும் பூஜை காரியங்களையும் செய்தால் வருடம் முழுவதும் தடங்கள் இல்லாமல் சுபகாரியங்கள் செய்ய கிடைக்கும் தடைபட்ட சுபகாரியங்களையும் நம் குலதெய்வம் நடத்தி வைப்பார் தாலி சரடை பிரித்து ஆடி மாதத்தில் கட்டி கொள்ளலாமா என நிறைய பேர் கேட்கிறார்கள் ஆடி பதினெட்டாம் தேதி தாலி சரடை மாற்றி கட்டி கொள்பவர்கள் உண்டு சரடை மாற்றிக்கொள்வது என்பது கல்யாணம் செய்து கொள்வது போலத்தான் கல்யாணம் ஆடி மாதம் செய்யக்கூடாது என்பதால் ஆவணி மாதத்தில் நல்ல நாள் நல்ல தேதி பார்த்து சரடை மாற்றிக்கொள்ளுங்கள் சம்பிரதாயத்தை மாற்றிக்கொள்வதாக என்ன வேண்டாம் நான் சொல்வது சரி என்று தோன்றினால் ஆவணியில் செய்து கொள்ளுங்கள் அல்லது உங்கள் வீட்டு குல வழக்கப்படி செய்து கொள்ளலாம் ஆடி மாதத்தில் முக்கியமான தேவி வழிபாடுகள் பற்றி நாம் நிறைய பதிவுகள் பார்த்தோம் இன்று நாம் பார்க்கப் போவது ஆடிவெள்ளி பூஜையை பற்றி இந்த வருடம் ஆடி மாதத்தில் நாம் ஐந்து வெள்ளிக்கிழமைகளை காண இருக்கிறோம் ஆடி மாதத்தில் செய்யும் பூஜைகளில் வெள்ளிக்கிழமை குத்துவிளக்கு பூஜை சிறப்பானது நம் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த வேண்டுதலுக்காக குத்துவிளக்கு ஐந்து முகம் ஏற்றி பூஜை செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த சுலோகம் சொல்லி பூஜை செய்யலாம் இந்த பூஜையை காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் செய்யலாம் காலையில் முடியாதவர்கள் மாலையில் தேவி மகாலட்சுமி நாம் வீட்டுக்கு வரும் நேரமான ஐந்து மணியில் இருந்து ஆறு மணிக்குள் இந்த குத்து விளக்கு பூஜையை செய்து கொள்ளுங்கள் நெய்வேத்தியமாக இனிப்பினால் ஆனது அல்லது டைமண்ட் கற்கண்டு வைத்து பூஜை செய்து கொள்ளுங்கள் பூஜைக்கு சிவப்பு கலர் தாமரை பூக்கள் அல்லது பூக்களை விளக்குக்கு அர்ச்சனை செய்து உங்கள் வேண்டுதலை வைக்கலாம் ஆடி வெள்ளியில் விரதம் இருப்பவர்களுக்கு என்ன பலன்கள் என்று பார்ப்போம் ஆடி வெள்ளிக்கிழமை விரதம் இருந்தால் தீராத நோய்கள் குணமாகும் கடன் சுமை அகலம் தடங்கள் ஏற்பட்ட காரியங்கள் நடக்கும் கல்யாண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் செல்வ செழிப்பு உண்டாகும் ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து அடுத்த மாதமான ஆவணி மாதத்தில் புதிய வியாபாரம் தொடங்கினால் வியாபாரம் லாபகரமாக நடக்கும் ஆடி வெள்ளியில் விரதம் இருந்து எல்லா நல்ல பலன்களையும் பெறுவோம் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வாங்க வேண்டிய ஏதாவது பொருட்கள் அல்லது சுவாமி படங்கள் விக்ரங்கள் இப்படி ஏதாவது வாங்க வேண்டும் என்று இருந்தால் அவைகளை இந்த ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை அன்று வாங்கி வாருங்கள் கோமாதா சிலை வாங்க வேண்டும் என இருப்பவர்கள் தலை வலது பக்கம் திரும்பியது போல் உள்ள சிலையை வாங்கி வாருங்கள் சாம்பிராணி கற்பூரம் பச்சை கற்பூரம் பூக்கள் போட்டு வைக்கும் முரளி திரி போன்ற பூஜை ஐட்டம் வாங்க வேண்டியதையும் இந்த மாதத்தில் வாங்கி வரலாம் குங்குமம் மஞ்சள் போன்ற பொருட்கள் பூஜை அறைக்கு தேவையானதையும் இந்த மாதத்தில் வாங்கி வாருங்கள் இந்த ஆடி மாதத்தில் வாங்க வேண்டிய தெய்வீகச் செடிகள் என்னவென்று பார்ப்போம் ஆடி மாதம் தேடி விதை என்று விவசாயிகள் தங்கள் விளைநிலத்தில் விதை விதைப்பார்கள் நாமும் நம் வீட்டில் தெய்வீகச் செடிகளையும் கொடிகளையும் இந்த மாதம் வாங்கி வரலாம் பாரிஜாதம் பவளமல்லி துளசி அருகம்புல் தொட்டில் வைப்பதற்கு மல்லிகை செடி மருதாணி செடி வெற்றிலை கொடி செம்பருத்தி கற்பூரவள்ளி போன்ற செடிகளை இந்த மாதம் வாங்கி வாருங்கள் இந்த தெய்வீக செடிகளை வெள்ளிக்கிழமை அன்று முடிந்தால் வாங்கி வருவது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்கள் வீட்டில் இவை யாவும் இருந்தால் சில செடிகளையாவது இந்த ஆடி மாதத்தில் வாங்கி வாருங்கள் இந்த தெய்வீக செடிகளால் நம் வீட்டில் எல்லா செல்வங்களும் பெருகும் ஆடி மாதத்தில் சுமங்கலி பெண்கள் யாராவது வீட்டுக்கு வந்தால் அவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து அமர சொல்லி தாம்பூலம் கொடுங்கள் தாம்பூலத்துடன் மறக்காமல் கொடுக்கக்கூடியது சிவப்பு கலர் கண்ணாடி வளையல்கள் மற்றும் மருதாணி இந்த இரண்டு பொருளையும் மறக்காமல் சுமங்கலி பெண்களுக்கு கொடுங்கள் அப்படி யாரும் வீட்டுக்கு வரவில்லை என்றால் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை கோயிலில் போய் அங்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும் பொழுது சிவப்பு கலர் கண்ணாடி வளையல்களையும் மருதாணியையும் மறக்காமல் கொடுங்கள் இவைகள் தேவிக்கு பிடித்தமான ஒன்று என்பது ஐதீகம் முடிந்தவர்கள் கண்டிப்பாக செய்யுங்கள் தேவியின் முழு ஆசிர்வாதமும் கிடைக்கும் இந்த மாதம் ஜூலை இருபத்தி ஒம்போதில் அன்று கீர்த்திகை நட்சத்திரம் இந்த கீர்த்திகை நட்சத்திரத்தில் அருகில் உள்ள முருகப்பெருமான் கோயிலுக்கு சந்தனம் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்கள் பின் அந்த சந்தனத்தில் இருந்து சிறிதளவு வீட்டுக்கு கொண்டு வந்து நெற்றிக்கு இட்டு வந்தால் தடைபட்ட தொழில் எதுவாக இருந்தாலும் தடைகள் நீங்கி தொழில் தொடங்க கிடைத்து லாபத்துடன் நடக்கும் கல்யாண தடை நீங்கி நல்ல வரன் விரைவிலே அமையும் கல்யாணமும் தடங்கள் இல்லாமல் நடக்கும் வீட்டில் விரதம் கடைபிடித்து மாலையில் அருகில் உள்ள முருகன் ஆலயத்தில் இரண்டு அகல் விளக்கு ஏற்றுவது சிறப்பு விரதம் இருக்கும் நாட்களில் கண்ணுடன் உள்ள பசுவுக்கு வாழைப்பழம் கொடுத்து பின் விரதத்தை முடித்து கொண்டால் நாம் கேட்கும் வரம் விரைவிலே கிடைக்கும் செய்து பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்